அவருடைய காலத்திற்கு பிறகு தலை தூக்குகிறது. உஸ்மான் ரழியல்லாஹு அன் அதே குழப்பத்திலேயே ஹாரிஜியாக்களால் ஹவாரிஜிகளால் கொலை செய்யப்படுகிறார்கள் முனாஃபிக்குகளால். அதற்கு பிறகு அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அதிலிருந்து இன்று வரை இந்த சமூகம் குழப்பத்தையும் ஃபித்னாக்களையும் சோதனைகளையும் மறுமை வரை அனுபவித்து கொண்டே இருக்கும் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குழப்பங்கள் அதிகமாகிறது. எதை ரசூலுல்லாஹ் பயந்தார்களோ, எந்த ஒரு வழிகேட்டை குறித்து ரசூலுல்லாஹ் அஞ்சினார்களோ, தன்னுடைய மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னால் எந்த ஒரு வழிகேடு என் சமூகத்தில் நுழைந்துவிடக் கூடாது என்று எச்சரித்தார்களோ, அது எல்லாம் ஷியாக்களால். அலியை நாங்கள் பின்பற்றுகிறோம், அலிதான் ரசூல், அல்லது அலிதான் அல்லாவிற்கு அகலில் பைத்தில் விருப்பமானவர், அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் நாங்கள் சபிக்கிறோம் என்று கூறி தனியாக பிரிந்து சென்ற அந்த வழிகேட்டுடைய குழுவால் முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தப்படுகிறது கபர்களுடைய வணக்க வழிபாடுகள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நல்லவர்களுடைய கபர்களை, நபிமார்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக, வணக்க வழிபாடுகளை செலுத்தும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அதை இன்றைய சமூகத்தில் எம்முடைய சமூகம் செயல்படுத்தக்கூடிய காட்சியைத்தான் நாலா புறங்களிலும் எம்முடைய நாடுகளில் பார்க்கிறோம். நல்லவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள்தான். அவர்கள் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமகுல்லா அவர்களாக இருந்தாலும் சரி, சாஹுல் ஹமீத் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த கபரில் அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்வை பார்த்து சொல்கிறோம், அதை படித்து சொல்கிறோம், அவர்கள் நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருப்பார்கள் என்ற ஆதரவை ஒரு ஒவ்வொரு மும்மினும் தன்னுடைய உள்ளத்தில் சுமக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதை கூட தடை என்று சொல்லவில்லை. அந்த கபர்களுக்கு சென்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய தேவைகளை, அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டிய காரியங்களை எல்லாம் நல்லவர்களுடைய கபர்களில் எம்முடைய சமூகம் முறையிடுகிறதா இல்லையா? யார் இவர்களை படைத்தது? யார் இவர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது? யார் இவர்களின் கஷ்டங்களை நீக்குவது? யார் இவர்களுடைய நோயை நிவாரணம் செய்வது? அல்லாஹ் இல்லையா? கபர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் எதை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள்? பெரும்பாலும் கபர்களுக்கு சென்றால் என் தேவை நிறைவேறும், அங்கு இருக்கக்கூடிய நல்லடியாரிடத்திலே கேட்டால் அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான், அங்கே சென்று நோய்க்கு பிரார்த்தனை செய்தால் என் நோய் குணமாகும், குழந்தை இல்லையா, அந்த கபருக்கு சென்று அந்த தர்காவிற்கு சென்று கேட்டால் குழந்தை கிடைக்கும். இது போன்ற பெரும்பான்மையான நம்பிக்கைதான் முஸ்லிம் சமூகத்துடைய வயதானவர்கள் முதற்கொண்டு இன்றைய காலத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மையான பெண்கள் முதற்கொண்டு பரவி கிடக்கிறது. இன்னும் மோசம் என்னவென்றால், இன்னும் அநியாயம் என்னவென்றால், நல்லவர்களுடைய கபர்களை முஸ்லிம்கள் என்ற பெயரில் சென்று தவாஃப் செய்கிறார்கள். காபாவிற்கு செய்யக்கூடிய தவாஃபை கபர்களுக்கு செய்கிறார்கள். பள்ளியில் சென்று அல்லது முசல்லாவில் தொழுகையில் அல்லாவிற்கு முன்னால் எப்படி சுஜூது செய்வோமோ அது போன்று கபர்களுக்கு சென்று சுஜூது செய்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய யானை அது தொட்டால் கூட குழந்தை கிடைக்கும் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மரம், அந்த அந்த மரத்தில் ஏதாவது கயிற்றை ஓதி பார்த்து கட்டினால் என் குழந்தை கிடைத்துவிடும், என் கஷ்டம் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை கூட முஸ்லிம் சமூகத்துடைய பெண்களிடத்திலே
பெரும்பான்மையாக குடிகொண்டிருக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இதுவெல்லாம் யார் காட்டிய நம்பிக்கைகள்? இதுவெல்லாம் யார் காட்டிய வணக்க வழிபாடுகள்?